முதல் இந்த செய்தி எனக்கு மனதில் அதிர்ச்சியாகி உண்டாக்கிவிட்டது. கடவுள் என்னை ஏன் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தார்? என்னை ஏன் பழித்து விட்டார்? நான் அதிகமாக கோபமாக இருக்கின்றேன். இந்த வரும் காலத்தில் நான் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டேன். பல கதைகளை மறந்துவிட்டு உலகத்தில் வாழ எனக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். அதன் பிரகாரம் நடந்து கொண்டு வர வேண்டும். நான் உயிரோடு இருப்பதனால் இன்று சங்கீதக்கலையை பாடிக்கொண்டு இருக்கின்றேன். இன்றைக்கு இந்த சங்கீதக்கலை என்னை சந்தோஷமாக வைத்திருக்கின்றது. நான் சங்கீதக்கலையை விரும்புகின்றேன். எனக்கு பாட அதிகமாக பிடிக்கும். சங்கீத கலை என்பது ஒரு மருத்துவ கலை. அதுவும் மனதிற்கு அமைதி கொடுக்குது, ரெண்டாவது மன திருப்தி கொடுக்குது, மன சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த சங்கீத கலையை விரும்பி இன்றைக்கும் என் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகின்றேன். மெமோகிராம் எடுத்துக்கொண்டு கொள்ளுங்கள். பிறகு உங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தலாம். மார்பக புற்றுநோய் பிடிக்கும் 10 in 9 பெண்களுக்கு குடும்பத்தில் ஒருவருக்குமே மார்பக புற்றுநோய் இருந்த வரலாறு கிடையாது. நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் இந்தியா இலங்கை சமூகங்களுக்கு மார்பக புற்றுநோய் பற்றி சோதித்து அறிய வேண்டிய விழிப்புணர்ச்சியை பிங்க் சாரி திட்டம் ஏற்படுத்துகிறது. நீங்கள் 50 வயதுக்கும் 74 வயதுக்கும் உட்பட்ட ஒரு பெண் என்றால் உங்கள் இலவச மார்பன புற்றுநோய்க்கான சோதனைக்கு பதிவு செய்யுங்கள். 1-3-2-5 இலக்கத்தில் பிரெஸ்கிரீன் நியூ சவுத் வேல்ஸ் உடன் தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் ஃபேஸ்புக் பக்கத்தில் இணைந்து பேசி உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள்.